கொஞ்சம் டைம் இடம் அது டைம் இடம்னா சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சா. இந்த மசாலா பேக்கெட் வந்து எடுத்து போட்டுருங்க. மசாலா பேக்கெட்டை போடாதீங்க, பேக்கெட் வந்து இருக்க மசாலா போடுங்க. ஹே காய்ஸ், நான் சங்கர். இன்னைக்கு வந்து இப்பி சமைக்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து மதியானத்துல வந்து இப்பி சமைச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, சாப்பாடு வேற இன்னைக்கு இல்லை, செய்யவே இல்லை. ஸோ அதனால வந்து இப்பி செஞ்சு இப்பியில் இந்த முட்டை அதெல்லாம் போட்டு மாசா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, வந்து நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கிறது ப்ளஸ் வந்து அதை சாப்பிட்றது இதுதான் வந்து இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாகவே. சரி, சமைக்க ஆரம்பிப்போம். அண்ட் தென் ஃபுல்லாக கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் மூணு பேர் இருக்கும். ஸோ வந்து இந்த இட்லியோட ஃபேமிலி பேக் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீ ஏன்னா குனிஞ்சு குனிஞ்சு பேசிட்டு இருக்கேன்னு கேட்காதிங்க, ஆங்கிள் வந்து செட் ஆகலை, அதனால வந்து குனிஞ்சு தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சமைக்கிறது தெரியணும் இல்லையா, அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி ஊற்றிப்போம் தேவையான அளவு. ஓகே, நம்ம வந்து கடாய் ஃபுல்லாக வந்து தண்ணியை ஊற்றியாச்சு. ஏன்னா வந்து இந்த ஆறு பீஸுமே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக சோக் ஆகணும், அதாவது ஊறணும் உள்ளே ஃபுல்லாக. எல்லாத்தையும் பண்ணேன், ஸ்டவ் ஆன் பண்ணேன்னா அதை இன்னும் பண்ணவே இல்லை, அது முன்னாடியே தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஊற வச்சுட்ருக்கேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஓகே, நூடுல்ஸ் வந்து நல்லா மிதந்து வந்து மேலே வந்துருச்சு. ஸோ மேலே அந்த மாதிரி கரெக்டாக மேலே வரும்போது இந்த மசாலா பேக்கெட் வந்து எடுத்து போட்டுருங்க. மசாலா பேக்கெட்டை போடாதீங்க, பேக்கெட் வந்து இருக்க மசாலா போடுங்க. இதுவே ரொம்ப இந்த மசாலாவே ரொம்ப ஒரு மாதிரி காட்டமாக இருக்குது, ரொம்ப அது மாதிரி நெடி இருக்குதுன்னு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. என்ன ஃப்ளேவரா? ஃப்ளேவரா? ஏய் ஏ, இது என்ன ஐஸ்கிரீம் ஆனா ஃப்ளேவர்லாம் இருக்குது. ஏய், நாகில ஃப்ளேவர் இருக்கா? ஓகே, இப்பில வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்காமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒரு ஃப்ளேவர் தான். ஏய், இது ஃபாரினா இருக்கு மச்சான், ஃபாரினா இருக்கு. ஏய், சிலர்லாம் அப்படிதான்டா. இந்த கோக்ல கூட ஃப்ளேவர்ஸ் வந்து நிறைய வந்து ஃபாரின்ல இருக்கு, நம்ம ஊர்ல ஒரே ஃப்ளேவர் இருக்கு. அந்த மாதிரி சொல்றேன். சூப்பருங்க, சூப்பராக வந்துருச்சு. ஓ ஓ ஓ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியும் இந்த நூடுல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஈக்குவலான லெவலில் இருக்கும். அதாவது இந்த சாதம் வந்து வடிக்கிறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஒரு லெவலில் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறச்ச முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும், உடச்சி ஊற்றிங்கன்னா பக்காவாக இருக்கும் இருங்க. ஸோ அதனால் கரெக்டாக இந்த ஸ்டேட்டில் வந்து உடச்சி ஊற்றிருங்க. வேற லெவலுங்க, இதையும் போட்டு எரிச்சிட்டேன். ஒரு நாள் சமைக்கிறேன்ற பேர்ல இந்த மாதிரி சேட்டைகள்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு மாதிரி இந்த ஜெல்லி மாதிரி ஷேக் பண்ண டக தக நாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும்போது கரெக்டாக வந்து எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து இல்லாட்டி அதுக்கும் இன்னும் நிறைய குக் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப கட்டியாயிடும் நீங்கள் சாப்பிட்றச்ச. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்டில் வந்து கரெக்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ஒரு மாதிரி இந்த சூப்பி நூடுல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, கரெக்டாக வந்துருச்சு ஒரு மாதிரி. நான் சொன்ன ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி கட்டியாகவும் சூப்பராக வந்துடும். இதே வந்து என்னடா இவ்வளோ கேவலமாக செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறானுங்க. சரி, ஓகே, சர்வ் பண்ணிவிடுவோம். இவனுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை போல, சூப்பராக இருக்கும். இவனுக்கு தெரியல ஸ்மால் பாய். ஆமாம், பிஸ்மில்லா பார்த்துன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த ஆக்சுவலாக அந்த ஸ்டைலில் இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இட்டாலியன் டிஷ் இது, அப்படி தான் செய்வாங்க. ஓகே ஓகே, சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. ஓகேவா? ஆவரேஜா? இது நல்லா இருக்கும். அப்படியா? சரி, ஓகே இருங்க, நம்மளும் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. என்னென்னா வந்து நான் அந்த ஸ்டவ் ஆன் பண்ணாமல் வச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. ஓவராக குக் ஆயிடுச்சு, அதுதான் பிரச்சனை. எல்லாம் சூப்பராக இருந்துருக்கும். அண்ணன் தான் பிரச்சனை.
ஆக்சுவல் சரி எனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து மேகி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து சும்மா இந்த ஆக்சிடென்டெல்லாம் அவங்க சாப்பிட ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா தான் இப்பி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இப்பியோட ஃபேன் ஆகிட்டேன். அந்த இப்பி இப்பி மசாலா வந்து அந்த கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதோட அந்த எக்கும் போட்டு சாப்பிட்றச்சா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் வந்து இப்பியே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஆமாம் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை இப்பி சன் ஃபீஸ்ட் இப்பி. சரி ஓகே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான டே வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி. என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு ஓமா மண்ணு மாதிரி இருக்காமா, ஐயோ எப்பா இவ்வளோ பக்கம் வருது, ஹுய் ஹுய் போ. ஆஹா டே செவன் தரண்டா நைன்ல ஏன்டா கேட்டீங்க கேஷுவாலிட்டியா, இந்த என் வயசே கேட்காது போல இல்லைங்களா கேஷுவாலிட்டியா எடுக்கிறது வீடியோ. ஆ இன்னும் மசாலாவை போட்டு சமைச்சு டைம் வந்து இப்பயே பாத்தீங்கன்னா டைம் என்ன சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, இப்பயே 2:10 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட வேண்டியதுதான், இது இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டும் நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த நூடுல்ஸும் முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா பிளெண்ட் ஆகியிருக்கும், ஒன்றா இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துடும். நான் ஆக்சுவலாக நான் ஒரு தடவை சமைக்கிறச்ச வந்து இந்த அது ஒரு தடவை கரெக்டாக வந்து ஒரு சில டைம் இது வேறு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ். ஓகே ஆக்சுவலாக திரும்பவும் சொல்கிறேன், சாப்பிட்டு போய் சொல்கிறாங்க நான் இங்கே இருப்பேன். அது நல்லா இருக்கும் இருக்கு சாப்பிட்டு வரோம்.